உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய தியானம். உப்பில்லாத மீன், பெரிய கடல், கடல் முழுவதும் தண்ணீர், தண்ணீர் முழுவதும் உப்பு நிறைந்தது. அந்த தண்ணீரிலே பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற, 24 மணி நேரமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மீனில் உப்பு இருக்காது. யோவான் 3:16 அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை சொன்ன இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன சிந்தனையை நம் மனதில் விடுகிறார். நீ யூதனுக்கு போதகனாயிருந்தும் இவைகளை புரிந்து கொள்ளவில்லையா அப்படின்னு சொல்ற. என்னத்தை நான் புரிஞ்சு கொள்ளல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அப்ப ஒரு பதில் கிடைக்கிறது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிறார். அது என்னங்க மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்க? நான் ஏற்கனவே பிறந்துட்டேன்ல, திரும்பி எங்க அம்மா வயித்திலிருந்து நான் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். இதுதான் உப்பில்லாத மீன். நம்ம நிறைய பைபிள் படிக்கலாம், நிறைய ஜபம் பண்ணலாம், நல்ல காணிக்கை கொடுக்கலாம், நல்ல ஊழியங்களை தாங்கலாம், இப்படி நிறைய அட்டவணை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கிறிஸ்து என்னிலேயும் நான் கிறிஸ்துவிலேயும் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? கடலிலே இருக்கிற மீனிலே உப்பு ஒட்டாததை போல நம்முடைய ஆத்மாவிலே கிறிஸ்து கிரியை செய்யாமல் இருக்கிறாரா, அல்லது இன்னும் ஒட்டாமல் இருக்கிறாரா? ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லலை. இந்த இடத்துல நாம ஜெபம் பண்ணல, பைபிள் படிக்கல, அப்படிலாம் இல்லை. இன்னும் கிறிஸ்து போல மாறும்படியாக கிறிஸ்துவின் சாரம் நமக்குள்ளே இறங்கி இருக்கிறதா? வேதத்தை படிக்கிறவர்களா அல்லது தியானிக்கிறவர்களா? ஜெபிக்கிறவர்களா? இதயத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றுகிறவர்களா? செய்திகள் தினசரி என்னை மாற்றுகிறதா? அல்லது ஒரு பக்தியுள்ள வாழ்க்கையோட நான் வேதம் வாசித்து தியானித்து ஜெபிப்பதோட நின்று விடுகிறேனா? நீ பிறந்துட்ட, நீ பெரிய ஆள் ஆயிட்ட, அது வேற. தண்ணிக்குள்ள போயிட்டோம், வெளியில வந்துட்டோம், அது வேற. அதை மாறி உள்ளுக்குள்ள பிறந்த ஒரு ஆத்மா இருக்கிறதே, மறுபடியும் பிறந்த நம்முடைய வாழ்க்கை, அந்த செயல்பாடுகள் வெளியே வரவில்லை என்றால், தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த மீனிலே உப்பு ஒட்டாததை போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்னும் இவைகளெல்லாம் நம்மை ஒட்டாமல் இருக்கிறது என்று நாம் ரொம்ப சீரியஸா கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சிறிய சிந்தனை, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ளே இயேசு என்னும் அவருடைய குணாதிசயம் வேலை செய்து கொண்டிருக்கிறதா? நான் கடலிலே இருந்தாலும் அந்த உப்பு ஒட்டாத மீனை போல என்னுடைய வாழ்க்கையின் முறைகளுக்கு நானே சரி என்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் ஒரு சின்ன காரியம். இது சாதாரணமாக நாம நினைத்து விட வேண்டாம். கிறிஸ்தனுடைய சீஷர்கள் கூட இருந்தாங்க, ஞாபகத்துல சில பேர் கடைசி வரைக்கும் இயேசுவோட ஒட்டவே இல்லையே. இப்ப புரிகிறதா? அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். ஒரு பொல்லாங்கான மோசமான ஒரு உலகத்தானும் கிறிஸ்துவுக்குள் மாற்றப்பட்டவர்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்த முயற்சி எடுக்க தவறுகிற ஒரு நபரும் ஏறக்குறைய தராசு தட்டிலே வைத்து பார்த்தால் ஒரே நிலையில்தான் இருப்பதை போல தோன்றும். சோர்வடைவதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்லவில்லை. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ரொம்ப அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். என்னதான் மீன் கடல்ல கடந்தாலும் உப்பு அதை தொடாது. உப்பு அந்த மீனுக்குள்ள போக வேண்டுமே என்றால் அது இடம் மாறணும், அது நிலை மாறணும், அதனுடைய சூழ்நிலைகள் மாறணும். நாம என்னதான் திருமுழுக்கு பெற்று சபையில அங்கமா இருந்தாலும், நாம முந்தைய கூட எவ்வளவோ நல்லவர்களாய் நாம் இருந்தாலும், தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தின் தகப்பன், அவர் பிள்ளையை போல வாழ வேண்டும் என்ற சிந்தையோட இந்த நாளை நாம் தோங்குவதற்கு யோசித்து பார்க்க வேண்டும். சீரியஸா யோசிப்போம், மனதில் இந்த கேள்விகளை எழுப்பிக் கொள்வோம். ஒரு சின்ன ஒரு டெஸ்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு முழுசும் இல்லை நேற்று முழுசும் உலகத்தில் இருக்கிற நம்முடைய உறவினர்களை விட நாம எந்த விதத்துல மாறி நடந்தோம்? விசுவாச வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க சொல்றேன். அவங்க சண்டைக்காரவங்களா இருந்திருப்போம், நம்ம சண்டை போடாதவங்களா இருந்திருக்கலாம், அது வேற. நம்முடன் வேலை செய்கின்ற நண்பர்களை விட நாம எப்படி இருக்கோம்? நம்முடைய பெற்றார் இடத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் இடத்திலே நம்முடைய உறவு இருக்கிறது? திருச்சபை காரியத்திலே நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது?
கிறிஸ்து நம்மிலே உப்பாக சாரமேற்றப்பட்டவராக இருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்தோம் என்ற ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு புரியல. நீங்க கவனிச்சிங்களா, இயேசு ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார், நீ யூதருக்கு போதகனா இருந்தும் இது உனக்கு தெரியவில்லையா அப்படின்னு கேட்க. அப்ப இப்படி மாத்தி வச்சுக்கலாம்ல, திருமுழுக்கு பெற்று இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னும் சில சக்திகள் நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்பதை போல இருக்கிறது. நம்முடைய சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறதா, அல்லது நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவோட உலாவி கொண்டிருக்கிறதா? ஏதேன் தோட்டத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். இல்ல நீங்க வருவீங்க, அதனால நாங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்ப பிதாவினுடைய பிரசன்னம் இருந்தும், பிதாவானவரே அங்கே இருந்தும் அவர்கள் அவரோட கூட இருக்க முடியவில்லை. யோசித்து பார்ப்போம், கடலில் இருக்கிற மீனை போல நாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களாக, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அந்த சக்தியை அனுபவிக்கிறவர்களாக இல்லாமல், வசனம் நம்மை அடக்கி ஆழ்கின்ற அந்த அனுபவங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல், அல்லது இவைகளில் எந்த அளவுக்கு நாம் வளர்ந்து பெருகியிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். ஆழமாக யோசிப்போம், சிந்திப்போம். சின்ன காரியம்தான், பெரிய விஷயம் இல்லை. நீ யூதருக்கு போதகனா இருந்து இவைகளை உனக்கு தெரியவில்லையான்னு ஏசி கேட்டார்கள், அதை திரும்பி கேட்டுக்குவோம். கடலில் இருக்கிற மீனில் ஒட்டாததை போல இன்னும் நாம் ஒட்டாதவர்களா இருக்கின்றோமா? இல்லாட்டி நான் தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்ல, நான் தான் இந்த பிரேயருக்கெல்லாம் வரேன்ல, நான் தான் முந்தி மாதிரிலாம் இல்லை இல்லையா? ஆனாலும் அதை மீறி இன்னைக்கு என்னமோ ஒன்னு சொல்றாரு, எனக்கு அது மேம்போக்கா படுது, இல்ல எனக்கு இது என்னன்னே புரியல, இல்லாட்டி அப்படி வேற என்ன என்கிட்ட இன்னைக்கு புதுசா எதிர்பார்க்கிறீங்க? அதை பகுத்து அறிந்து கொள்கின்ற அந்த ஆவியை எனக்கு தாரும்னு ஜெபம் பண்ணும். சில நேரத்துல நல்லாதான் நம்ம போயிட்டே இருப்போம், ஆனா அத மாதிரி அடுத்த நிலைக்கு வர சொல்லி சொல்லுங்க. உப்பு சாரம் ஏறாத பொழுது இருந்த பேதுருவை பார்ப்போம், உப்பு சாரம் ஏறாத பொழுது இருந்த தோமாவை பார்ப்போம், உப்பின் சாரம் ஏறாத பொழுது இருந்த கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்களை பார்ப்போம். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவரை போல மாறுகின்ற, அதிகமாக பிரயாசம் எடுக்கிற ஒரு நாளாக மாற்ற இந்த நாளை நாம் அவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். நான் இன்னும் உம்மோட நெருங்கி ஒட்டி உம்மை போல உம்முடைய சாரம் எண்ணில் ஏறுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணையா என்று சொல்லி இந்த நாளின் கேள்வியோட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போமாக. நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மறுபடியும் பிறந்திருக்கிற அந்த புதிய ஆத்மாவுக்காக நன்றி. அந்த மகிழ்ச்சியுடனே நாங்கள் பயிற்சி செய்ய கிருபித்தார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தூய பிதாவே, ஆமென். உப்பில்ல மீன்களாக வாழ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.